இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். அனைவரும் முறையான உடற்பயிற்சி மேற்கொண்டு இதயத்தை பேணிக்காக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். உலகெங்கும் இதய தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், உலக இதய நாளில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அவசர வாழ்க்கை, மாறும் உணவு முறை, மன அழுத்தம் காரணமாக பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன என்றும், முறையான உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு ஆகியவற்றில் ஈடுபட்டு இதயத்தை காக்க உறுதியேற்போம், வருமுன் காப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் தவறு நடந்துள்ளது என்பதற்காக உள்ளாட்சித் தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் தாலுகா இச்சிப்புதூர் கிராமத்தில் உள்ள 8வது வார்டில் வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறுகளை திருத்தி புது வாக்காளர் பட்டியல் வெளியிடும் வரை தேர்தலை நடத்தக்கூடாது என அப்பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் வழக்கு தொடுத்தார். தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, தங்களது வார்டின் வாக்காளர் பட்டியலில் பிற வார்டு மற்றும் இறந்த பெண்களின் 120 பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும், தேர்தலை ஒத்திவைக்கும்படி உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறுகளை திருத்துமாறு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். கடந்த 5 மாதங்களில் புதிதாக ஸ்மார்ட் கார்டு பெறுவதற்கு 10 லட்சத்திற்கு மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக உணவு வழங்கல் துறை அறிவிப்பு வெளியிட்டது. திமுக தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்ற திட்டங்களின்படி ஸ்மார்ட் கார்டு வைத்திருப்போருக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த மே மாதம் முதல் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை 10,54,327 பேர் புதிய ஸ்மார்ட் கார்டு கோரி விண்ணப்பித்ததாகவும், அதில் 7,28,703 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளதாக குறிப்பிடப்பட்டது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக தென் சென்னையில் 67,000 மேற்பட்டோர் புதிதாக விண்ணப்பித்துள்ளனர். இதனிடையே கடந்த 5 மாதங்களில் மட்டும் கோவை மாவட்டத்தில் 65,000 பேரும், சேலம் மாவட்டத்தில் 59,495 பேரும் ஸ்மார்ட் கார்டுக்காக விண்ணப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 7 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து அப்பள்ளிக்கு 5 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பழைய பேருந்து நிலையம் பகுதியில் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. அப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு முதலில் தொற்று அறிகுறி தென்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது வகுப்பில் படிக்கும் அனைத்து மாணவிகளையும் பரிசோதனை செய்ததில் 7 மாணவிகளுக்கு தொற்று உறுதியானது. அதைத் தொடர்ந்து அப்பள்ளியை 5 நாட்கள் மூட தலைமை ஆசிரியர் உத்தரவிட்டார். அதேபோன்று பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1 மாணவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சில மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழையும், சில மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சேலம், தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. நாளை நீலகிரி, கோவை, சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய 11 மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதேபோன்று 3ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் தொடர்ந்து கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் இன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட 42 உள்ளாட்சி அமைப்புகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தமிழக அரசு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. சென்னை மாநகர கட்டமைப்பை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தும் நோக்கில் சிங்கார சென்னை 2.0 எனும் புதிய திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது. அதன்படி பெருநகர சென்னை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட 42 உள்ளாட்சி அமைப்புகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சரியான முன்னேற்றம் இல்லை என்பதால் அதனை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதனுடன் வேறு திட்டங்களை இணைத்து சென்னை மாநகராட்சியில் பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகள் மற்றும் சேவைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் தொலைக்காட்சி சின்னம் ஒதுக்கக் கோரி புதிய தமிழகம் கட்சி சார்பில் தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தொலைக்காட்சி சின்னத்தை பொது சின்னமாக தேர்தல் ஆணையம் அறிவிக்காததால் அதனை புதிய தமிழகம் கட்சிக்கு வழங்க மாநில தேர்தல் ஆணையம் மறுத்தது. இதனை எதிர்த்து அக்கட்சியின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தில் இடம்பெற்றுள்ள 15 கட்சிகளில்
தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி இடம்பெறவில்லை என தெரிவித்துள்ளது. மேலும் தொலைக்காட்சி சின்னம் பொதுச் சின்னம் இல்லை என்பதால் அதனை புதிய தமிழகம் கட்சிக்கு வழங்க இயலாது என்று தெரிவித்தது. அதனை ஏற்ற நீதிபதிகள் சின்னங்கள் ஒதுக்கீடு உத்தரவின்படி குறைந்தபட்ச தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனையை புதிய தமிழகம் கட்சி பூர்த்தி செய்யாததால் அந்த கட்சிக்கு தொலைக்காட்சி சின்னம் பெற உரிமை இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக ஃபுமியோ கிஷிடா பதவியேற்க உள்ளார். ஜப்பான் நாட்டின் பிரதமராக இருந்த ஷின்சோ அபே உடல்நிலையை காரணம் காட்டி கடந்த ஆண்டு பதவி விலகினார். அதனைத் தொடர்ந்து யோஷிஹிதே சுகா புதிய பிரதமராக பதவியேற்றார். இந்நிலையில் யோஷிஹிதே சுகா தலைமையிலான அரசு கொரோனா தொற்றை கையாண்ட விதம் ஜப்பான் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து யோஷிஹிதே சுகா கட்சியின் தலைவர் பதவிக்கான தேர்தலில் இருந்து விலகினார். இந்நிலையில் ஆளும் சுதந்திர ஜனநாயக கட்சி தலைவருக்கான தேர்தலில் போட்டியிட்ட ஃபுமியோ கிஷிடா வெற்றி பெற்றார். ஜப்பான் நாட்டை பொறுத்தவரை ஆளுங்கட்சி தலைவராக இருப்பவரே பிரதமர் பதவி வகிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஃபுமியோ கிஷிடா விரைவில் பிரதமராக பதவியேற்க உள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆபத்தை உணராமல் பேருந்தின் படியில் தொங்கியபடி மாணவர்கள் பயணம் செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. கண்ணமங்கலத்தில் உள்ள அரசு பள்ளியில் 500 மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் படவேட்டிலிருந்து குளத்தூர் மார்க்கமாக கண்ணமங்கலம் செல்லும் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் சிலர் படியில் நின்றவாறும் அபாயகரமாக பக்கவாட்டில் உள்ள கம்பியை பிடித்து தொங்கியவாறும் பயணித்துள்ளனர். இதனை செல்பி மற்றும் வீடியோ எடுத்தும் இணையத்தில் பதிவிட்டுள்ளனர். அசம்பாவிதங்கள் ஏதும் நடப்பதற்கு முன்பாக குறிப்பிட்ட மார்க்கத்தில் பேருந்து போக்குவரத்தை அதிகரிக்கவும் மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொடைக்கானலில் அரசு நிர்ணயித்த நேரத்திற்கு முன்பாகவே திறக்கப்படும் தனியார் மதுபான கடையில் மதுப்பிரியர்கள் ஆர்வமுடன் மதுபானங்களை வாங்கிச் செல்கின்றனர். காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே செயல்பட கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் காலை 6 மணிக்கே திறக்கப்படும் இந்த கடையில் நள்ளிரவு 12 மணி வரை வியாபாரம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனால் இளைஞர்கள் முதியவர்கள் என பலர் காலையிலேயே மது அருந்திவிட்டு சாலையில் விழுந்து கிடப்பது தொடர்கதையாகியுள்ளது. இதுகுறித்து துறைசார் அதிகாரிகள் குறிப்பிட்ட தனியார் மதுபான கடையின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.